ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டூ ஃபைவ்ஸ். தமிழ் லாஸ்ட் என்னதுன்னா, இங்கே திரும்ப 70 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஜப்பானுக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்து பார்க்குறாங்க இக்காரி ட்ரைப் மற்ற குக்கூரெலாம் காணும். அப்போ கிகா ஜாம்பி இமேஜ் வந்து உங்களுக்கு அவங்க வேணும்னா டொக்கையாமி காசு தருவாங்க, ஆனால் வந்து திரும்ப போக முடியாது அந்த மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து மறைஞ்சு போயிடறாங்க. ஸோ இதெல்லாம் இங்கே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க இவங்க சொன்னதை. அதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க, சுச்சிடாமாவை அழிச்ச இடத்துக்கு இனியோ டோர்வெல்லாம் இங்கே வராங்க. இங்கே வந்து பாருங்க அது சுச்சிடாமெலாம் காணும். அப்போ டோர்வான் கிகா ஜாம்பி ஒரு வேலை யாராக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போனா இப்போ வந்து யாராக வேணால் இருந்துட்டு போட்டோம், குக்கரும் நம்ம ஃப்ரெண்டே ஆகணும், எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அந்த மாதிரி நோக்கிட்ட சொல்கிறாங்க. சரி வாங்க போகலான்ட்டு எல்லோரும் கிளம்பி போகிறாங்க பேம்புக்காப்ட மாட்டிக்கிட்டு. அப்போ கொஞ்சம் தூரம் போனோன்னே பாலைவனம் வருது. பாலைவனத்தில் வந்தோடனே நோக்கிட்ட கேட்குறான், எப்படி கிகா ஜாம்பி குக்கரும் மற்றவங்களும் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா? தெரியாது, ஆனால் இப்போ நம்ம வந்து டொக்கையாமி காசில் கண்டுபிடிச்சி எப்படியாவது சீக்கிரமாக போய் அவனை அவங்கள காப்பாற்றுருக்காங்க அப்படின்ட்டு டோர்மான் சொல்கிறோம். இதேமாதிரி அவங்க போயிட்டே இருக்கும்போது அப்போ வந்து பனி இடம் வருது. அப்போ இங்கே வந்து டோபிட்டா எனக்கு ரொம்பவே குளிருது அப்படின்னாங்க. ஆமாம், இங்கே இப்போ -50 டிகிரி, இது நம்ம சூட்டுக்கே தாக்கு பிடிக்காது அப்படின்றோம். அப்போ வந்து டோர்மான் வந்து பேம்பு காஃப்டர் வந்து நின்று போயிட்டு, சீக்கிரம் வாங்க கீழே இறங்கலாம் பேம்பு காஃப்டரில் நிற்க போகுது அப்படின்ட்டு எல்லோரும் கேட்குறாங்க. கீழே இருந்தே டோர்மான் சொல்கிறான், இந்த பேம்பு காஃப்டர் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, இனிமேல் நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி டோர்மான் சொல்கிறான். அப்போ நோபிட்டை வந்து எதனா கேஜெட் இருந்தால் எடு, நம்ம சீக்கிரம் போயாகணும் அப்படின்னா, இருக்குது ஆனால் ரொம்ப ஆபத்து அப்படின்ட்டு பாக்கெட்லேருந்து ஒரு கேஜெட் எடுத்து வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஒரு ட்ரெயின் கேஜெட் மாதிரி எடுத்து வேகமாக போகிறாங்க. அவங்க ரொம்ப வேகமாக போகிறதுனால நோபிட்டை என்னால் மூச்சு விட முடியல அந்த மாதிரி சொல்கிறான் டோர்மான். ஆமாம், நம்ம 400 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி சொல்கிறோம். இந்தமாதிரி அவங்க வேகமாக போயிட்டுருக்கும் போது பனி புயல் வருது. அதனால் நம்ம இப்போ இந்த கேஜெட் கூட ஒழுங்காக மூவ் பண்ண மாட்டேங்குது, நம்ம இப்போ வேற எங்கன்னா சீக்கிரமாக போய் ஆனால் அப்படின்றாங்க. அப்போ ஜியா வந்து ஒரு குகையை கண்டுபிடிக்கலாம், இங்கே ஒரு குகை இருக்குது இங்கே போயிடலாம் அப்படின்னு எல்லோரும் உள்ளே வந்துடுறாங்க. அப்போ உள்ளே வந்து நம்ம எல்லோரும் தப்பிச்சிட்டோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. தப்பிச்சிட்டோன்னே அப்போ திடீர்னு டிஷுக்கு வந்து நோபிட்டாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஒருவேளை அவன் வழியிலேயே தப்பி விழுந்துருப்பான் அப்படின்னா, அப்போ ஜியா வந்து நான் போய் காப்பாற்ற போகிறேன் அப்படின்ட்டு அவன் போவான். டோர்மான் இல்லை இல்லை ரொம்ப ஆபத்து, நான் என்கிட்ட பாக்கெட்டில் எதனா ஒரு கேஜெட் இருக்கான்னு தேடி பார்க்குறேன் அந்த மாதிரி சொல்கிறோம். அப்போ ஒரு பாட்டில் மாதிரி ஒரு கேஜெட் எடுக்கிறான். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு டாகி மாதிரி ஒரு ஸ்மெல் பண்ணுற சக்தி இருக்குது, இது நோபிட்டா யூஸ் பண்ண எதனா ஒரு பொருளை இதுக்கு மூக்கப்படுது சொன்னால் அது யார் இப்போ சொந்தமாக இருக்கோம் அவங்களை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. டோர்மான் வந்து 0 மார்க் எடுத்து டெஸ்ட் பேப்பர் வந்து இதுக்கு கொடுத்து மோக பிடிச்சிக்கணும்னு சொல்லுவோம், இதுவும் வேகமாக கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு வேகமாக ஓடுது, இங்கே சீக்கிரமாக கூட்டிட்டு அப்படின்றாங்க. அப்போ நோபிட்டா இங்கே காட்டுறாங்க பனியில் மாட்டிகிட்டு இருக்கான். அப்போ வந்து டோர்மான்ட்டு அது அப்படியே இருக்கான். பனி புயல் வேகமாக இருக்கிறதுனால இவன் நடக்க முடியலான்ட்டு கீழே வந்துடுறான். அப்போ திடீர்ட்டு அவங்க நோபிட்டா கண்ணு முன்னாடி அவங்க அப்பா நிற்கிறாரு. அவங்க வந்து ஒரு மிஷின் வச்சு நல்லா சூடு தாங்கிட்டுருக்காரு. அப்போ நோபிட்டா நானும் வரேன்ப்பா அப்படின்றாங்க. நோபிட்டா அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, நீ ஆனால் உன்னோட சொந்த முயற்சியில் தான் நீ முயற்சி எடுக்கணும் அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்படி சொன்னே இங்கேருந்து மறைஞ்சு போயிடாரு. இவனும் அப்பா அப்படிலாம் சொல்ல இங்கேருந்து கட்டுப்பிடிவாங்க. அப்போ திடீர்னு வந்து பார்க்கலாம் இது சாதாரண ஒரு பாறை மாதிரி தான் தெரியுது. அப்புறம் அவங்க அம்மா வந்து தெரியுறாங்க. அவங்க அம்மா வந்து அப்போ நூடுல்ஸ் சாப்பிட்டுருக்காங்க. அம்மா எனக்கோ கொஞ்சம் குடுங்கம்மா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆனால் நீ தனியாக தானே வீட்டை விட்டு வெளில போகிறேன் அப்படின்ட்டு, தனியாக தானே வாழ முயற்சி செய்யணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த சூப்பு கீழே விட்டுறாங்க. அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அந்த மாதிரி சொல்லிவிட்டு திரும்ப அவங்க அம்மா மாஞ்சு போகிறாங்க. வேக காலத்தில் வேகமாக இது மாதிரி என்ன ஒரு ஸ்டெப் கூட நடக்க முடியாது அப்படின்ட்டு இன்னொரு நோக்கிட்டாவே வரான். அவனே நான் வந்து நீ வந்து ஒழுங்காக அவங்க அம்மா டீச்சரை பேச்சு கேட்டுனா இந்த மாதிரி நிலமா வந்திருக்கணும் அப்படின்றத, உன்னால் நீ எந்த முயற்சி நீ சொந்தமாக முயற்சி எடுக்க மாட்டேன் அந்த மாதிரி இவனே சொல்லிடுறான். அப்போ வந்து நான் குக்கரை காப்பாற்றணும் அந்த மாதிரி இந்த நோக்கிட்ட சொல்கிறான். அப்போ இந்த அனுப்பிச்சு காத்துட்டு வந்து இங்கே வருது. அப்போ சுச்சிடாமா அங்கே பார்த்துட்டு என்ன இது அப்படின்ட்டு அதை வேவை யூஸ் பண்ணி இந்த கேஜெட்டை உடைய வச்சிருது. ஸோ எங்கள் டோர்மான்லாம் அவனை நினச்சி வருத்தப்பட்டுருப்பாங்க. இன்னும் அந்த பாட்டில் வர வரைக்கும் நம்ம இங்கேயே இருந்தது ஆகணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, நான் இங்கேயே இருக்க எனக்கு போர் அடிக்கப்போது நான் போகிறேன் அப்படின்றோம். சுசுகா ரொம்ப தூரம் போயிடாது, அப்புறம் தொலைஞ்சிட போகிறப்ப நம்ம சுசுகா சொல்கிறான், நோபிட்டா மட்டும் ஒழுங்காக இருந்தால் இந்த மாதிரி நடந்துருக்குமா அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவன் போயிட்டு இருக்கப்போ திடீர்ட்டு கீழே பள்ள மாதிரி வந்து அதில் வந்துடுறான். அப்போ இவங்களாம் சுனி என்ன ஆச்சுன்ட்டு வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து இங்கே வந்து பார்க்கணுமே படிக்கட்டில் இது எப்படி இந்த படிக்கட்டு இருக்குது, இது வந்து ஏன் இந்த படிக்கட்டு எங்கே போகுது கீழே போகுது அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து கிகா ஜாம்பி வந்து அவங்ககிட்ட இருக்க மந்திர போல வச்சு சீக்கிரமாக வா டோராய் ஜாம்பி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான் கிகா ஜாம்பி. அப்போ இங்கே என்ன கிட்ட வந்து அவன் மேலே பனி புயல்லாம் பனிக்கட்டு வந்து மேலே இருந்துருக்கு. அப்போ
குழப்பிட்டா விசலை வச்சு ஊதிட்டு இருப்போம். ஊதிட்டு இருக்கும்போது அவனால் முடியல, அது மாதிரி மயக்கம் போட்டு வந்துடும், இனிமேல் என்னால் இருப்பானா இல்லையான் தெரியல அப்படின்ட்டு அவன் மயங்கி வந்துடுறான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ அவனோட மூணு பெட்ஸும் அங்கே வருது. அப்புறமா இங்கே டோரிமானை காட்டுறாங்க. டோரிமான் வந்து இங்கே சொல்கிறான், சுசுகா வந்து சொல்கிறான், இங்கே ஏதோ ஒரு லைட்டு தெரியுது அப்படியா என்னன்ட்டு இவங்களும் போயிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெரிய இடமே இருக்குது, என்ன இதா அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்துட்ருப்பாங்க. ஸோ என்னென்று கிட்டே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, எங்கள் ஐக்காரி ட்ரைப்லாம் அடிமையாக பயன்படுத்தி வேலை செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்படிக்கா எனக்கு அசில் இதுதான் அந்த இக்காரி ட்ரைப்லாம் அப்படின்ட்டு சுனியும் சொல்லிகிட்ருப்போம். அப்போ வந்து இதுதான் டொக்காயமை கேஸ்டலா அது லிஜியான்னு கேட்பான். ஆமான்றாங்க. இப்போ குக்கர் கூட அங்கே இருப்பான், அப்போ அவனும் வேலை செஞ்சிட்ருப்பான். ஜியான் இதை பார்த்துட்டு என்னால் நான் காப்பாற்றின அவங்கள அப்படின்ட்டு போகிறான். அப்போ டோரிமான் கேஜெட் எடுத்து அல்ட்ரா ஸ்டாப் வாட்ச் அப்படின்ற கேஜெட் எடுத்து எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிடுறான். ஜியான் மட்டும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறான் இந்த பக்கம். அப்போ எல்லாருமே அங்கே ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. அப்போ டோரிமான் சுசுகா சுனியா மட்டும் அன்ஃப்ரீஸில் இருக்காங்க. ஸோ என்னென்று நான் எப்படி அன்ஃப்ரீஸாக இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அவங்க மட்டும் அன்ஃப்ரீஸாக இருப்பாங்க அப்படின்னாங்க. ஸோ அப்போ டோரிமான் கீழே போய்ட்டு ஜியனும் அன்ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்றான். அப்போ வந்து எல்லோரும் நம்ம போய்ட்டு நம்ம எல்லோரும் காப்பாற்றி ஆகணும், இங்கே எதனா வழி இருக்கான்ட்டு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு. அப்போ அவன் வந்து பாசிங் ஹோம் கேஜெட் எடுத்து யூஸ் பண்ணுறான். அதை யூஸ் பண்ணி இங்கே வந்துடுறான். இங்கே வந்து நான் என்ன இடம் அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்குறான். அப்போ இங்கே வெளில வந்து என்ன இங்கே ஃபுல்லாக மிஷினாகவே இருக்குது அப்படின்றான். அப்போ ஒரு சத்தம் மாதிரி வருது, எப்படி இந்த சத்தம் வரும் நான் தான் அப்படி யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ திடீர்னுட்டு யாருன்ட்டு நம்மளும் பார்க்கும்போது இதான் சொம்பி தான் அங்கேருந்து எல்லாம் உன்னை வரவேற்கிறேன் டோராய் சொம்பி அந்த மாதிரிக்கு உன்னால் நகர முடியுது, நான் தான் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ திகா சொம்பி சொல்கிறான், நான் வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்றான். எனக்கு அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டியா அப்படின்ட்டு இவனும் யோசிக்கிறான். எனக்கு புரிஞ்சிச்சு, நீ வந்து ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்க, நீ ஒரு டைம் ஸ்பேஸ்க்கு மேலே நீ உனக்கு ஹிஸ்ட்ரியை மாற்ற ட்ரை பண்ணுற அப்படி தானே கேட்குறான் டோரிமானு. அதுக்கு இவனும் ஆமாம், இந்த ஹிஸ்ட்ரிக்கே நான் தான் கடவுளாக இருக்க போகிறேன் இவனை இந்த கிகா சொம்பி சொல்கிறான். ஆனால் டைம் பேட்ரோ உன்னை இந்த மாதிரி செய்கிறதுக்கு விடாது, உன்னை கண்டிப்பாக பிடிச்சோம், உன்னோட இந்த ஆசையை நிறைவேறாது அந்த மாதிரி டோரிமான் சொல்கிறான். அதுக்கு தான் நான் இந்த சீக்ரெட்டான இடத்த உருவாக்கிட்டேன், இதை வந்து இந்த மிஷினை யூஸ் பண்ணால் என்னால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, இந்த இடத்துக்கு வர முடியாது அந்த மாதிரி சொல்லிடுறான். இந்த மிஷின் பேர் தான் டைம் ஃபேஸ் டிஸ்ட்ரக்ஷன் மிஷின் அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். இதை வந்து காமிக்கிறான், இந்த மிஷின் மூலமாக நம்ம வந்து டைம் ட்ராவலை வந்து ஸ்டாப் பண்ணினா யாராலும் டைம் ட்ராவல் பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்லிடுறான். பார்த்துட்டு டோரிமான் ஆச்சரியப்படுறான், எப்படி இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருப்பான்ட்டு. அப்போ டோரிமான் சொன்னான், நீ தான் அந்த குக்கரையும் இந்த மாதிரி இந்த மிஷினை யூஸ் பண்ணி பண்ணியான்ட்டு கேட்குறான். ஆமாம், நான் வெறும் அதை டெஸ்ட்டுக்காக தான் பண்ணேன் அது மாதிரி கிவா சொல்லி சொல்கிறான். அப்போ நான் மட்டும் அந்த பிளாஸ்மா பால் வந்து டைம் ஃபேஸ்ட் டிஸ்டரேஷன் மிஷினில் போட்டேன்னா இந்த டைம் ட்ராவல்லே அழிஞ்சிரும், யாராலும் டைம் ட்ராவலே பண்ண முடியாது, அப்புறம் நான் இந்த வேர்ல்டுக்கே நான் தான் ராஜாவாக இருப்பேன் அந்த மாதிரி சொல்கிறேன். எனது ராஜாவா கிகா சொம்பி, ஆமாட்டோரா சொம்பி, நான் இந்த ராஜாவாக ஆகிட்டேன்னா நான் நினச்ச மாதிரி என்ன வேணால் பண்ணலாம், அப்புறம் எதிர்காலத்துலேயே நான் தான் ராஜாவாக இருப்பேன் இந்த மாதிரி டோரிமான் கிட்டே சொல்லிட்டுருக்கேன். ஓகே டோரிமான், இதை நினைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், உன்னை டைம் பண்ணுறதுக்கு இல்லை பிடிச்சி கூட போகிறேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஓடி வந்து அவன் டிடிஹெச் யூஸ் பண்ணுறான். பிடி, என்னை முடிஞ்சால் நீ பிடிச்சி காட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் வேகமாக ஓடி வந்து அவன் பவர் யூஸ் பண்ணி தாக்கிக்கிறாங்க. அப்போ வந்து அதில் டோரிமான் வந்து விழுந்துடுறான். இப்போ கிகா சொம்பி, நீ வேணால் எனக்கு கூட வந்து வேலை செய் அந்த மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, அவனை அழிக்காமல் விட மாட்டேன்ட்டு திரும்ப டோரிமான் வந்து அந்த ஈட்டியை வச்சு ஓடி வரான். இந்த தடையும் கிகா சொம்பி அவன் பவரை யூஸ் பண்ணி டோரிமானை தள்ளி விட்டுறான். பரவாயில்ல, நான் திரும்ப உன்னை அடிக்க வரான்ட்டு டோரிமான் திரும்ப வந்து அடிக்க வரான். இந்த தடையும் அவன் கீழே வந்துடுறான். என்னது இது, இந்த 22nd century வெப்பன்ஸ் எல்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காகவே இல்லை அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து இந்த ஈட்டியை தூக்கி எறிகிறான். இப்போ கிகா சொம்பியும் கிகான்ட்டு அவன் பவரை யூஸ் பண்ணி இந்த ஈட்டியை தூள் தூளாக ரெண்டு பதியாக உடச்சிட்றான். அப்போ வந்து கிகா சொம்பி சொல்கிறான், இந்த 22nd century வெப்பன்ஸ்லாம் பழசு, நான் வந்து 23rd centuryலேருந்து வந்தேன் அந்த மாதிரி சொல்கிறான். அப்போ டோரிமான், ஒரு செஞ்சுரி தானே அந்த மாதிரி டோரிமான் சொல்கிறான். அதுக்கப்புறமா இங்கே நோபிட்டா காட்டுறாங்க. அப்போ இவன் வந்து தூங்கிட்டு இருப்பான். அப்போ திடீர்ட்டு எழுதுகிறான், அவன் கண்ணுமுடியிலேருந்து அவனோட பெட்ஸ்லாம் இருக்குது. அப்போ வந்து கிறிஸ் பெகா ட்ராகோ, நீங்கள் ஒன்றும் நல்லா தானே இருக்கீங்க அந்த மாதிரி சொல்லிவிட்டு கட்டி பிடிக்கிறான். அப்போ வந்து நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அந்த மாதிரி ட்ராகோ கிட்டே வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்போ நீங்கள் தான் நான் பண்ணியில் வாங்கி விழுந்துட்டு இருக்கும்போது நீங்கள் தான் என்னை காப்பாற்றுறீங்களா கேட்குறான். அப்போ வந்து இது அவங்க பாஷையில் வந்து
ஆமாம் அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றி அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நோபிட்ட வந்து அந்த பிரகாசஸ் மேலே உக்காந்துக்கிட்டு நம்ம டோரிமோனை மற்றவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அது மாதிரி சொல்லிட்டு இருக்காமறான். அப்போ கிறிஸ் வந்து ஏதோ கண்டுபிடிக்குது. ஸோ என்னென்ட்டு இவனும் கீழே இறங்கி பார்க்கறான். கிறிஸ் வந்து அவன் 0 மார்க் எடுத்த ஆன்சர் ஷீட்டை வந்து காமிக்குது. நோபிட்ட வந்து இது என்னோடய ஆன்சர் ஷீட் தான் அந்த மாதிரி சொல்லிவிட்டு டோரிமோன் இங்கே இங்கே தான் பக்கத்தில் இருக்கான் அந்த மாதிரி நோபிட்ட சொல்கிறான். அவன் இங்கே குராயமேட்டில் இப்பெல்லாம் பிரகாசோட பார்த்து தலைவரி வணக்கம் அந்த மாதிரி மரியாதை சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே வந்து இன்னும் சக்தியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்போ இங்கே வந்து டோரிமான் மற்றவங்க கயிறை வச்சு கட்டி போட்டுட்ருப்போம். நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. இப்போ வந்து பிரகாஷ் சொல்லி வந்து அவங்ககிட்ட இருக்கிற ஒரு குருகம் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து அவுத்து விட்டு எங்களை சாப்பிட சொல்லுவோம். இதுவும் இங்கே வருது, இது ஒரு புளி அந்த மாதிரி டோரிமான் சொல்கிறான். இது எங்களை சாப்பிட வைக்க போறியா அந்த மாதிரி சொல்கிறான். ஏய் ப்ளீஸ் எங்களை விட்டுடு அந்த மாதிரி சொல்கிறான். ஜியா வந்து எதனா பண்ணு தருமான் அப்படின்றான். என்னால் முடியாது, எப்படி நானே கட்டி போட்டிருக்காங்களே அப்படின்றான். அப்போ இந்த முருகம்மா கிட்டே வந்துடுது. அப்போ சொல்லி சொல்கிறான், சாப்பிட்றதா இருந்தால் முதல்ல ஜியனை சாப்பிட்றவன் தான் நல்லா ருசியாக இருப்பான் அந்த மாதிரி சொல்கிறான். அப்போ ஜியன் வாய முடியும் அப்படின்றான். அப்போ இந்த கிதாசம்பி அட்டாக் பண்ண அந்த மாதிரி சொல்கிறான். இதுவும் வேகமாக ஓடி வருது. அப்போ நோபிட்டோட பெட்டு கிறிஸ் வந்து அதை ஓங்கி எட்டி விட்டுருது பறந்து. அப்போ என்ன நடக்குதுன்ட்டு கிதாசம்பியும் ஆச்சரியப்பட்டு இருப்பான். அப்போ திடீர்ட்டு அங்கே யாரோ வராங்க உள்ளே பறந்துக்கிட்டு. இவங்களும் என்ன பின்னாடி ஏதோ போதேன்ட்டு குழாயமிட்டு கிருகாசம்பியெல்லாம் பின்னாடி பார்த்துட்டு வராங்க. அப்போ டோரிமான் என்ன நடக்குதுங்க அந்த மாதிரி இவங்கள பார்த்துட்ருப்பாங்க. அப்போ அது யாருன்ட்டு பார்க்கும்போது தான் தெரியுது நோபிட்டா பிரகாசஸ் மேலே உட்காந்துட்ருப்பான். பக்கத்தில் கிறிஸ்ஸும் டிராக்கமும் இருக்கும். அப்போ நோபிட்டா சொல்கிறான், நான் உங்களை காப்பாற்ற வந்துட்டேன் அந்த மாதிரி சொல்கிறான். நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா நோபிட்டா அந்த மாதிரி இவங்க கேட்குறாங்க. அப்போ வந்து நோபிட்டா வந்து விசில் ஊதிட்டு இப்போ நீங்கள் வரலாம் அந்த மாதிரி சொல்கிறான். அப்போ யாருன்ட்டு பார்க்கும்போது குக்கரும் மற்ற ஐக்காரி டைப்பும் வேகமாக ஓடி வந்துட்டு நம்ம டோராய் ஜாம்பி கடவுளை காப்பாற்றி ஆகணும் அந்த மாதிரி சொல்லிட்டு வராங்க. அப்போ வந்து எப்படி இவங்க தப்பிச்சு வந்தாங்க அந்த மாதிரி சொல்லிவிட்டு குராயமி ட்ரைப் எப்படி அவங்கள அட்டாக் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவங்களும் வந்து அட்டாக் பண்ணாங்க. குராயமி ட்ரைப்பும் ஐக்காரி ட்ரைப்பும் இங்கே ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. அப்போ இங்கே குக்கர் வந்து ஈட்டி யூஸ் பண்ணி எல்லோரும் மாட்டிகிட்ருக்கவங்கள கைத்தை அவுத்து விட்டுறான். நீ எப்படி தப்பிச்சு வந்த டோரிமான் கேட்குறான். நோபிட்டா தான் வந்து எங்களை காப்பாற்றி விட்டான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நோபிட்டா உண்மையிலேயே நல்லவளான் அப்படின்ட்டு ஜியான் சொல்கிறான். அப்போ இந்த முருகம் திரும்பவும் எங்களை கழிக்கிறதுக்கு வந்து அப்போ டிராகோ வந்து இதை நல்லா ஹேண்ட் இதுவும் பயமுறுத்துது. பின்னாடி அதை பார்த்துட்டு பயந்து வருது டிராகோ. இது பின்னாடியே தோத்திட்டு வருது. அப்போ நோபிட்டா வந்து அது மேலே உட்காந்துக்கிட்டு நம்ம சீக்கிரம் போய்ட்டு அந்த கிகாசோமி கிட்ட போ அந்த மாதிரி சொல்கிறான். இதுவும் கிகாசோமி கிட்ட வந்து நோபிட்டா அவங்கக்கிட்ட இருக்கிற ஈட்டியை வச்சு கிகாசோம்பி தலையில் ஒரு கொம்பை உடச்சி விட்டுருவான். அப்போ வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்றான். இவன் வந்து இதை சொல்லாமல் பேண்ட்டு ஒழுங்கு எடுத்துகிட்டு போயிடுறான். சீக்கிரம் அவனை பிடிங்கன்ட்டு சுவிட்சிடமோ கூப்பிட்றான். சுவிட்சிடமோ இங்கே வராங்க. டோரிமான் காப்பாற்று அந்த மாதிரி நோபிட்டா பிரகாசஸ் மேலே உட்காந்துட்டு சொல்லிட்டு வருவான். இப்போ டோரிமானும் ஒரு கேட்ஜெட் எடுத்து சீக்கிரம் இதை சுவிட்சிடாம மேலே ஷூட் பண்ணுங்கள், இது கம்மு மாதிரி ஒட்டிக்கும் அந்த மாதிரி ஷூட் பண்ணுங்கன்ட்டு இவங்களும் ஷூட் பண்ணிடுறாங்க. எல்லாம் சுவிட்சிடாமாவும் சோத்து மேலே ஒட்டிக்கிட்டு எல்லாம் மாட்டிக்கிச்சு. அதனால் நகரவே முடில. அதே மாதிரி இவங்க எல்லோரும் ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு எல்லோரும் ஷூட் பண்ண சொல்கிறாங்க. இவங்களும் ஷூட் பண்ணிவிட்டு எல்லாம் சுவிட்சிடாமாவும் இந்த மாதிரி மாட்டை வச்சிட்றாங்க அந்த கம்மு மூலமாக. அப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம தோக்க வச்சிட்டோம் ஏதாலே அப்படின்றாங்க. அப்போ வந்து கிகாசோமி வந்து அங்கே தப்பிச்சு போயிட்டுருப்பான். இதெல்லாம் வந்து குக்கரை பார்த்துட்ருப்பான். குக்கர் வந்து சொல்கிறான், கிகாசோமி வந்து தப்பிச்சு போயிட்டுருக்கான் பாருங்கள் அப்படின்ட்டு குக்கர் வந்து எங்ககிட்ட சொல்லிகிட்ருப்பான். அப்போ ஜியான் வந்து சொல்கிறான், சுனியவும் நானும் இங்கே வந்து பார்த்துக்குறோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் போயிட்டு கிகாசோம்பியை போய் பாருங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டான். டோரிமோனும் சரி நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்கா அந்த மாதிரி டோரிமோனும் சரின்றான். அப்போ வந்து இங்கே கிகாசோம்பி வந்து தப்பிச்சு ஓடிட்டுருக்கான். இவங்க பின்னாடியே அந்த பெச்சு மேலே உட்காந்துட்டு வருவாங்க. அப்போ வந்து இவன் வந்து அந்த ஒரு கதுவுக்கு பின்னாடி உள்ளே போயிடுறான். இவங்க அது இது ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்போ டிராகோ மேலே வந்து ஜியானும் சுனியாவும் அப்போ வந்து இந்த மற்ற குறையமை டைப்பும் அழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கிகாசோம்பி ஒரு சேரில் ஒரு பட்டன் மாதிரி அழிச்சிடறான். அந்த சேருக்கு பின்னாடி ஒரு ரகசிய கதவு மாதிரி தொடர்ந்து அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக போயிட்டு இருப்பான். அவனை தப்பிக்க விடக்கூடாது அந்த மாதிரி டோரிமான் சொல்லிட்டு வரான். கிகாசோம்பி இவங்க பின்னாடியே வந்துட்டுருக்காங்கன்ட்டு அந்த சேரில் இன்னொரு பட்டன் அழிச்சிடுறான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு ரெண்டு சடை வந்து எழுந்து வருது. இது வந்து மேமத்ரோ போட்டா அப்படின்ட்டு சுக்கா சொல்கிறான். அப்படியான்ட்டு இவங்களும் தப்பிக்க முயற்சிச்சுறாங்க. இது பின்னாடியே அடிச்சுட்டு வருது. அப்போ இந்த கிகாசோமி வந்து அங்கே உள்ளே போயிட்டு இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த ரிசர்ச் சென்டருக்கு வந்துடுறான். சீக்கிரமாக அந்த டைம் ஃபேஸ் டிசப்ஷன் மிஷினை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இவன் இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸ்டார்ட் பண்ணோடனே இந்த பிளாஸ்மா
பாலோட எனர்ஜிலாம் இந்த டைம் ட்ராவல்குள்ளே போகுது. இந்த ரோபோவும் இவங்களை பின்னாடி துரத்திக்கிட்டே வருது. அப்புறமா நோபிதாக்கு ஒரு ஐடியா வருது. டோரிமான் டோன் போரா பவுடர் யூஸ் பண்ணி அப்படின்ட்டு சொல்கிறான். டோரிமானும் ஆமாம் அது நல்ல ஐடியா அப்படின்ட்டு டோரிமானும் உள்ளேருந்து எடுக்கிறான். ஆனால் இது வந்து விடவே இதை எடுக்க விடாது, பின்னாடியே துரத்திக்கிட்டு வரும். அப்போ வந்து டோரிமான் வந்து எப்படியோ எடுத்துடுறான் டோன் போரா பவுடரை. அப்புறம் இதை வந்து குக்கர்கிட்ட தூக்கி போட்டுறோம். குக்கரும் இதை பிடிச்சி அப்போ நோபிட்டை வந்து குக்கர்கிட்ட சொல்லி இந்த பவுடரை மேமத்தை சுற்றி போடுன்றோம். அப்போ டோரிமானும் வந்து இன்னொரு பவுடரை சுசுக்காயிட்ட குத்து நீயே இதை போடு அப்படின்ட்டு கொடுக்குறோம். இங்கே ரெண்டு பேரும் அந்த பெச்சு மேலே உட்காந்து பறந்து தூக்கி விட்டுடுறாங்க. தூக்கி விட்டோடனே கொஞ்ச நேரத்துல இந்த ரோபோட்ஸ்லாம் வந்து மேமத் ரோபோட்ஸ்லாம் வந்து பூமி அடியில் போகுது. இதெல்லாம் வந்து ஐயா நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்புறமேட்டு இந்த கதவு கண்டை வந்துடுறாங்க. ஃபுல்லாக பாறைகள்லாம் இருக்குது, அதனால் நம்ம இந்த பெட்ஸை இதுக்குள்ளே கூட்டிகிட்டு போக முடியாது, அதனால் நம்ம இங்கே விட்டு நடந்து போகலாம் அப்படின்ட்டு டோரிமான் சொல்கிறேன். அப்புறம் அது வழியாக இவங்க வேகமாக ஓடி வராங்க. அப்போ நோபிட்டா இதுதான் அந்த டைம் ட்ராவலா அப்படின்ட்டுக்காரன் ஆமான்றாங்க. இதுதான் வந்து டைம் ஸ்பேஸ் டிஸ்ட்ரக்ஷன் மிஷின், இது ஸ்டார்ட் பண்ணிட்டான் அந்த கிகா ஜோம்பி அப்படின்ட்டு டோரிமான் சொல்கிறான். கூடிய சீக்கிரத்தில் இது கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்ட்டு கிகா ஜோம்பி சொல்கிறான். அப்புறம் இன்னும் நிறைய எனர்ஜியை நல்லா வேகமாக கொடுக்குறான். அப்போ நோபிட்டா இதை எப்படி நிறுத்துறது அப்படின்ட்டு கேட்குறான். அந்த பிளாஸ்மா பாலை வந்து நம்ம எனர்ஜியை தடுத்து நிறுத்திட்டோன்னா இதை வந்து நம்ம தடுத்துடலாம் நம்ம அந்த மாதிரி சொல்லிடுறான். ஆனால் வந்து எப்படி அப்படி அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது எப்படி போகுதுன்ட்டு நோபிட்டா கேட்குறான். எனக்கு எது தெரியல அப்படின்றா. அப்போ சுசுகா வந்து நம்ம பேம்பு காஃப்டரை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சுசுகா சொல்கிறான். இல்லை அது இப்போ ரிப்பேர் ஆகிருக்கு அப்படின்றான். அப்போ குக்கர் வந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ திடீர்ட்டு வேகமாக ஓடிக்கிட்டே போகிறான். அப்போ திடீர்ட்டு குதிச்சிடுறான். குதிச்சுட்டு அந்த பிளாஸ்மா பாலை பிடிக்கிறதுக்காக வேகமாக வரான். வேகமாக குதிச்சதுனால அதை எப்படியோ பிடிச்சிட்றான். அடியில் பார்த்தீங்கன்னா அந்த டைம் ட்ராவல் இருக்குது, அது கீழே வந்தால் அதை மாட்டிப்போ அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்றக்கிறான். இந்த கிகா ஜோம்பி வந்து நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு கிகா ஜோம்பி கோவமாக கேட்டிருக்கான். இவன் எப்படியோ மேலே ஏறி அந்த உடைக்கிறதுக்காக பார்ப்பான் அந்த பிளாஸ்மா பாலை. இவன் வேகமாக எடுக்கிறான், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவன் நல்லா வேகமாக முயற்சி செய்கிறான். காலை வச்சு கையை வச்சு நல்லா முயற்சி செய்கிறான். அப்போ கிகா ஜோம்பி என்ன தைரியம் தான் என்னோடய மிஷினையே உடைக்க பார்ப்பேன்ட்டு அவன் சக்தியை யூஸ் பண்ணுறான். அப்போ திடீர்ட்டு அவன் அந்த ஸ்டிக்கு மேலே வந்து ஃபுல்லாக ப்ளூ ஆகிடுச்சு. ஸோ அது என்னென்ட்டு இவன் பார்க்குறான், எப்படி அது நடந்ததுன்ட்டு பார்க்குறான். அந்த ஸ்டிக்கு வந்து அந்த டைம் டனலுக்குள்ளே விழுந்துருது. ஸோ அது யாரும் பண்ணான்ட்டு பின்னாடி பார்க்குறான். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜியான் சுனியோ வந்து இருக்காங்க. எப்படி எங்களை திறமை அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஜியான் சுனியோ அந்த கண்ணை வச்சு அவங்க தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போ டோரிமான் சுசுகான் அப்படிட்டாலாம் ஜியான் சுனியோ வந்துட்டிங்களா அப்படின்ட்டு வாங்க நம்மளும் போய் உதவி பண்ணலான்ட்டு டோரிமான் சொல்கிறான். அப்போ வந்து குக்கரை வந்து இந்த மிஷினை உடைக்கிறதா நல்லா வேகமாக முயற்சி செய்கிறான். எப்படியோ உடச்சிட்றான். உடச்சனால அந்த மிஷினை டமாலே வெடிஞ்சு இவன் அந்த கீழே வந்துடுறான். இவங்களாம் பார்த்துட்டு டோரிமான் சுசுகா நோபிட்டாலாம் என்னாச்சு குக்கரோ அப்படின்ட்டு இவங்க ஓடி வராங்க. அப்போ கிகா ஜோம்பி என்ன தெரியும் தான் என் மிஷினை உடச்சிருப்ப அந்த மாதிரி சொல்லிட்டான், இது நடக்கவே கூடாது அந்த மாதிரி சொல்லிடுறான், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை உருவாக்கினேன் அப்படின்ட்டான். அப்புறம் அந்த மிஷின் வந்து நார்மலாகிடுச்சு. அப்புறமா எங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இனிமேல் உன்னால் தப்பிக்கவே முடியாது அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து நான் உங்களை அழிக்காமல் விட மாட்டேன் கிகா ஜோம்பி சொல்லிவிட்டு சொல்கிறான். அப்போ டோரிமான் அவன் ஈட்டியை யூஸ் பண்ணி வேகமாக விட்றான். இங்கே ரெண்டு பேரும் திரும்ப அந்த சண்டையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கிகா அவன் பவரை யூஸ் பண்ணி திரும்ப இதை உடைக்க பார்க்குறான். ஆனால் இந்த தடவை அந்த ஈட்டி வந்து இவன் மேலேயே பட்டுருச்சு, அதனால் இவனோட அந்த மாஸ்க்கும் கீழே வந்துடுது. அப்போ இவன் மாஸ்க்கை கட்டினோன்னே தெரியுது இவன் ரொம்ப பயங்கரமாக இருக்கான். அப்போ வந்து இது எப்படி நடந்தது அந்த மாதிரி கேட்குறான். டோரிமான் வந்து சொல்கிறான், இது வந்து சாதாரண இது உண்மையான கேஜெட் கிடையாது, இது உண்மையால் செஞ்ச ஈட்டி, இது வந்து எங்கள் குக்குரவே செஞ்ச ஈட்டி அந்த மாதிரி சொல்லிடுறான். எப்பவுமே உண்மை தான் ஜெயிக்கும் இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கான். அப்போ அந்த மிஷினை நோக்கி ஏதோ வருது. ஸோ என்னன்ட்டு இவங்களும் அதை பார்த்துட்ருப்பாங்க. அப்போ நம்மளும் பார்த்துட்ருக்கும் போது தான் தெரியுது டைம் பெட்ரோல் இங்கே வருது. அப்போ டோரிமான் சொல்கிறான், இதுதான் டைம் பெட்ரோல் அப்படின்ட்டு சொல்கிறான். ஐயா நம்ம ஜாலி இப்படியே தப்பிச்சிட்டோம், டைம் பெட்ரோல் வந்துட்டாங்க அந்த மாதிரி சொல்கிறான். அப்போ உள்ளே வந்து டோராயமே வராங்க. நான் அவங்கள எப்பவுமே கண்காணிச்சிட்ருப்பேன் அந்த மாதிரி டோரிமான் டோராயமே வந்து சொல்லிவிட்டு வரான். அப்போ வந்து டோராயமி நீயா அந்த மாதிரி இவங்களாம் ஆச்சரியோட பார்ப்பாங்க. அப்போ இந்த கிகா ஜோம்பி வந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறான். அதுக்குள்ளே அவங்க டைம் பெட்ரோல்லாம் ஓடி வந்து இவனை கைது செய்கிறாங்க. அப்போ வந்து டைம் பெட்ரோல் வந்து யுவரண்ட் அரெஸ்டோன கைது பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த விலங்கை மாட்டி விட்டுடுறாங்க. அப்போ வந்து டோராயமி கேட்குறான், நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த அந்த மாதிரி டோரிமான் கேட்குறான். டோராயமியும் சொல்கிறான், நான் இன்னும் அந்த சுவிட்சிடமா ஆராய்ச்சி பண்ணதில் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, அது வந்து 23rd century உருவாக்குனது தான், அப்போயே நான் கெஸ் பண்ணிட்டேன் இது வந்து டைம் ஸ்பேஸ் கிரிமினலோட வேலையாக தான் இருக்கும்ன்ட்டு அப்படின்ட்டு டோராயமி சொல்கிறான். அப்போ சுனியம் சொல்கிறான்,
தோராய்மி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கா அவன் அண்ணனோட அந்த மாதிரி சொல்லலாம். நீ ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்ட்டு டோரிமான் கோவத்தோட அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமேட்டு இந்த டைம் பெட்ரோல் வந்து நீங்கள் வந்து நல்ல வேலை அந்த மிஷினை தடுத்துட்டீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நான் உங்களுக்கு செலிட் பண்ணுறேன்ட்டு டைம் பெட்ரோலே செலிட் பண்ணுறாங்க. இவங்களும் பதிலுக்கு செலிட் பண்ணுறாங்க. குக்கரும் என்ன பண்ணுறதுன்ட்டு இவங்களை பார்த்துட்டு செலிட் பண்ணுறான். இப்போ டைம் பெட்ரோல் வந்து நாங்கள் இந்த பேஸை எப்படியாவது அழிச்சாங்கணும், அப்போ தான் இந்த ஹிஸ்ட்ரியில் இந்த மார்க் இருந்ததாகவே தெரியாது அந்த மாதிரி சொல்லிவிட்டு சீக்கிரம் இந்த ஸ்விப்புக்குள்ளே ஏறுங்க அந்த மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு அந்த இடத்தையே அழிச்சிட்டு வந்துடுறாங்க. அப்புறமா இங்கே ஜப்பானுக்கு இந்த எல்லோரும் இக்காரி ட்ரைபெலாம் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ இந்த இக்காரி ட்ரைபெலாம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி, நாங்கள் இன்னும் நல்லபடியாக எங்கள் கிராமத்தை நல்லா உருவாக்குவோம் அப்படின்ட்டாங்க. அப்போ சுஸ்கா வந்து இப்படி தான் ஜப்பான் ஆரம்பிக்குதா அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ வந்து ஜியானோ இவங்க தான் நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ சுனியா வந்து இந்த மூமெண்ட்டை நான் எப்பவுமே மறக்கவே முடியாத நினைவுகளாக இருக்குது அந்த மாதிரி சொல்லிடுறான். அப்போ நோபிட்ட வந்து கழுத்தில் இருக்க விசில மாட்டி இந்த இதை வச்சுக்கோ இந்த விசில தான் என்னை காப்பாற்றிச்சு இன்றைக்கி அந்த மாதிரி நோபிட்ட வந்து இந்த விசில குக்கருக்கிட்ட கொடுக்குறான். குக்கர் வந்து இல்லை இதை நீயே வச்சுக்கோ இது என் ஞாபகார்த்தமாக இருக்கும் அந்த மாதிரி குக்கரும் வச்சுக்கிறான். இனிமேல் என்னை மறந்துடாத அந்த மாதிரி சொல்லிடுறான். நோபிட்டாவும் நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு இவங்க கை கொடுத்து வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அங்கே டைம் பெட்ரோல் வந்து நோபிட்ட கூப்பிட்றாங்க. நோபிட்ட என்னன்ட்டு கேட்குறான். இப்போ வந்து டைம் பெட்ரோல் சொல்கிறாங்க, இந்த மூணு பேச்சுக்கும் நீ தான் ஓனரான்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ இவங்க வந்து என்னை மன்னிச்சுட்டு நான் இது வந்து ஃபேண்டாஸ்டிக் சஃபாரி பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயாகணும் அந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு நோபிட்ட வந்து ஆனால் எதுக்கு அப்படின்ட்டு நோபிட்ட கேட்குறான். இதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் அனிமல்ஸ், இது ஃப்யூச்சருக்கு கொண்டு போனான்னா இது ஹிஸ்ட்ரியை மாற்றிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவன் அதுக்கிட்டே ஆக முடியாது, இதோட நான் அம்மா இதை வந்து நான் தான் பார்த்துக்காகணும், இதை வந்து நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றணும் அந்த மாதிரி இவன் வந்து சொல்லிகிட்டு இருப்பான். டோரிமா மற்றவங்களும் இவங்க வந்து சம்மந்தப்படுறதுக்காக தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் விட்டா, எங்கள் உன்னோட ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரியுது, ஆனால் அவங்க சொல்கிற பேச்சு கேளு ப்ளீஸ், ஆனால் இந்த பெகாசஸ்லாம் நல்லபடியாக இருக்கணும்னா அவங்க அங்கே விட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அந்த மாதிரி டோரிமான்லாம் சொல்கிறான். இவனும் அழுதுகிட்டே இருக்கான். இப்போ இந்த பெட்ஸ்லாம் வந்து கண் கலங்கி இவனை பார்த்து நிற்கிது. இவனும் வந்து அழுகுறான் இதை பார்த்துட்டு. அப்போ வந்து இவன் இந்த பெட்ஸ் கூட இருக்கிற நினைவுகள்லாம் யோசிச்சு பார்ப்பான். அப்போ யோசிச்சு பார்த்துட்டு இவன் வந்து ரொம்ப அழுகுறான். பெகாசஸ் டெய்லி ப்ரெஷ் பண்ணி அந்த மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறான். இவங்களும் அதெல்லாம் அழுகுறாங்க. குக்கரும் வந்து அழுதுகிட்ருக்கான். அப்போ வந்து அவங்க கவலைப்படாத, நாங்கள் இதை பத்திரமாக போய் சேர்த்துருவோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து நோபிட்டா பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுதுகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா இங்கே வந்து இதெல்லாம் அந்த ஷிப்புக்குள்ளே ஏற்றி அனுப்புகிறாங்க. அப்போ டோரிமா வந்து நான் இதெல்லாம் டெலிவரி பண்ணிவிட்டு ஒரு கால் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் பாயின்றாங்க, சீக்கிரம் அதுக்காம கால் பண்ணு டோரிமி அங்கே போயிட்டு அந்த மாதிரி சொன்னாங்க. நோபிட்டா மட்டும் இங்கே திரும்பி நிற்பான். என்னோடய பெட்ஸ்லாம் வந்து பார்த்து திரும்பி கூட பார்க்க மாட்டான், ஆனால் பெட்ஸ்லாம் மட்டும் இவனை பார்த்துட்ருக்கு. அப்போ வந்து திரும்பி பாருன்ட்டு பெகாசஸ் வந்து அது பாஷையில் சொல்லுது. இவன் நோபிட்டாவும் கடைசியாக திரும்பி பார்த்துட்டு பெகாசஸ் கிரீஸ் டிராகோ நல்லபடியாக போயிட்டு வாங்க அந்த மாதிரி சொல்லி அழுதுகிட்டே பின்னாடியே அந்த ஷிப்புக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கான். இங்கே எதிர்காலத்தில் நல்லபடியாக இருக்கணும், நல்ல பாதுகாப்பாக இருக்கணும், அங்கே எதிர்காலத்தில் இருக்க குழந்தைங்களோட நல்லபடியாக உதவி செய்யுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நல்லா பின்னாடி ஓடி போயிட்டுருக்கான். ஓடி போனோன்னு திடீர்னு கீழே விழுறான். நானும் யாரோடைய உதவி இல்லாமல் நான் என்னோடய சொந்த முயற்சியில் செய்கிறேன் அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கான் அழுதுகிட்டே. அப்போ இந்த ஷிப்பும் போயிட்டுருக்கு. இவன் இதை பார்த்துட்டு ஆனந்த கண்ணீரில் அழுதுகிட்ருப்பான். அப்போ வந்து குக்கர் வந்து அவன் மேலே கையை போட்டு எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டுருவான். அதுக்கப்புறமா அந்த டைம் பெட்ரோலும் அந்த ஷிப்பு கிளம்பிடுது. அப்புறமா இவங்களும் இந்த எதிர்காலத்துக்கு வந்துடுறாங்க ஜப்பானுக்கு. அப்புறமா எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடறாங்க. அப்புறமா நோபிட்டாமா வந்து நோபிட்டா எழுந்துட்டேன்ட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க. அப்போ டோர்மன் சொல்கிறாங்க, இப்போ தான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தூங்கினா அந்த மாதிரி சொல்கிறாங்க. இவங்க அம்மாவும் இதை வந்து பார்க்க வராங்க. அப்போ வந்து நோபிட்டா வந்து அவன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான் அந்த மேக்ஸ் சம்ஸ்லாம், இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷமாக ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா எங்கள் இதேமணி நல்லபடியாக இருக்கணும் நோபிட்டா அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நோபிட்டை வந்து அந்த விசில பத்திரமா வச்சுட்டு இருக்கான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. நம்மளோட அடுத்த வீடியோக்காக காத்துட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ்.